ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயத்தை 10லேருந்து ஒரு 15 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே வானலில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுத சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையில் ஓரங்களில் கீறி விட்டு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் முட்டை உள்ள மசாலாலாம் நல்லா இறங்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டை கிரேவிலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த முட்டை கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.